السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيد الأنبياء المرسلين وعلى آله وصحبه أجمعين. سنگمك سهودر سهودر خلي பிஎன்டி மீடியா வழியாக இன்று நாம் பார்க்கப் போவது சஹாபாக்களில் நபியினுடைய அன்பு குறித்தானவரான நபியினுடைய குடும்பமான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பேர குழந்தை. இன்ஷா அல்லாஹ் நம்ம இவங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய தந்தை நம்ம எல்லோருக்கும் தெரிந்தவங்க தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு. தாயார் ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அற்புதமான தாய் தந்தைக்கு உரித்தானவர்கள். சொர்க்கத்தின் சோபனம் சொல்லப்பட்ட சொர்க்கத்தின் தலைவியான ஃபாத்திமா அம்மாவுடைய மகனார் தான் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. இவங்க நாலு திருமணம் செஞ்சாங்களாம். குழந்தைங்க மொத்தம் 15 ஆண் குழந்தைங்க, 8 பெண் குழந்தைங்க என்று சொல்லப்படுது. இவங்க பிறந்தது ஹிஜ்ரி 3 ஆண்டு, அதாவது உஹது போர்க்களம் அந்த அதை ஒட்டி பிறக்கிறாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க பிறந்ததுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைங்க எல்லாம் சிறு பிராயத்தில் இறந்துருது. தன் மகளுக்கு தான் பிரித்தமாக தனக்கு பிடித்தமான ஃபாத்திமா அம்மாவுக்கு பிறந்த அந்த குழந்தையை பார்ப்பதற்கு செல்லதான் அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்தாங்களாம். இவங்க தான் மூத்தவங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தான் மூத்தவங்க. வந்து கேட்டாங்களையா, ஐன இபனி, என் மகன் எங்கே? மகன் சொல்கிறாங்க, பேர குழந்தைன்னு சொல்லாமல் என் மகன் எங்கே? அப்போ ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு ஆழமாக நேசிச்சிருக்கணும் ஹசன் ரலியல்லாஹு அவங்கள, என் மகன் எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். அது அலி ரலியல்லாஹு அன்ஹு காட்டுறாங்க. இந்த குழந்தைக்கு பேர் வச்சாச்சா? வசதி அலிர்ந்தியான சொன்னாங்களாம், ஆமாம், ஹர்புன் பேர் வச்சுருக்கிறேன் நினச்சிருக்கிறேன். கொஞ்சம் செல்லந்தா அலிஸ்வரன் சொன்னாங்க, இவர் ஹர்ப் அல்ல. ஏன்னா பொதுவாக அலிர்ந்தியந்தான் அன்னுக்கு இந்த போர்க்களத்தை விரும்பக்கூடியவங்க. ஹர்புங்கிற பேர் பொதுவாக அரபிகள் நிறைய வைப்பாங்களாம். அந்த அடிப்படையில் போர் மீது பிரியத்தினால ஹர்பு, போர் அப்படிங்கிற பொருள் கொண்டு அந்த ஹர்பை வச்சாங்க. அசத்து செல்லந்தாகும் அலைவ செல்லம் அவங்க அந்த பேரை மாற்றி ஹசனன் வைங்க, ஹர்பை மாற்றி ஹசன் பேர் வச்சாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வச்சது மட்டுமல்லாமல் அவங்களே அந்த குழந்தைக்கு அகீக்கா கொடுத்தாங்களாம். பொதுவாக ஒரு குழந்தைக்கு தந்தை தான் கொடுக்கணும், ஆனால் இந்த குழந்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அகீக்கா கொடுத்தாங்களாம். சில ரிவாயத்தில் அவங்களுடைய வலது காதில் வாங்கும், இடது காதில் இகாமத்தும் சொன்னாங்களாம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பிறந்தது ஹிஜ்ரி 3 ஆண்டு. அப்போ இவங்க வந்து தோற்றத்தில் செல்லந்தா அலேஸ்வரம் அவங்கள மாதிரியே இருப்பாங்களாம். நம்ம ஒரு சில பேர் சொல்லியிருக்கிறோம், ஒரு சில பேர்கள் நபியை போன்று இருப்பாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தோற்றத்தில் நபிகள் நாயகம் செல்லந்தாஹு அலே அவங்களை போன்று இருப்பாங்களாம். புகாரி ஷரீஃபில் சில ஹதீஸ்கள் வருது இவங்க சம்பந்தமாக. அதில் ஒரு ஹதீஸ் உக்கபத்து பண்ண ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் அவங்க சொன்னாங்க. நான் ஒரு தடவை அசத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்கள பார்த்தேன். அவங்களும் அசத்து அலிரதியல்லான் அவங்களும் பள்ளிவாசலில் தொழுதுட்டு போகிறாங்க. போகும்போது இவங்க ஹசனதியெல்லாம் வராங்க. வந்ததுமே அபூபக்கர் சித்திகன் தூக்கி தன்னுடைய தோல் மீது வச்சு கொண்டாங்களாம். தன் தோல் மீது சுமந்துட்டு சொன்னாங்களாம், அலி அவர்களே, உங்கள் மகனார் ஹசனதியந்தான் அணுகு ரசூல்லா மாதிரி இருக்கிறார் தோட்டத்தினா, உங்களை மாதிரி இல்லை அப்படிங்கினாங்களாம். தோட்டத்தில் ரசூல்லா என்னுடைய ஹபீபை போன்று இருக்கிறார், நபியை போன்று இருக்கிறார், ஆனால் உங்கள் தோட்டத்தில் இவர் இல்லை உங்கள் மகனார் சொன்ன ஒன்று அலிரதியந்தான் அணுகு சிரித்தாங்களாம் சந்தோஷத்தில். ஏன்னா நம் மகன் ரசூலுல்லா போன்று இருக்கிறார அந்த மகிழ்ச்சியில் அசத்து அலிரதியல்லாஹு அன்ஹு அவங்க சிரித்தாங்க அப்படின்னு வருது. அப்போ அசத்து அலிரதியல்லாஹு அன்ஹு அவங்க விரும்பி இருக்கிறாங்க, நம்ம மகன் ரசூலுல்லா போன்று இருக்கணும் அந்த விருப்பம் இருந்ததுனால அவங்க அதை நினச்சி சிரித்தாங்களாம். இப்போ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தோற்றத்தால் நபியை போன்று இருந்தாங்க, குணத்தாலும் நபியை போன்று இருந்தாங்களாம். இன்னும் சில ஹதீஸுகள் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
இவங்களை எந்த அளவுக்கு நேசித்தாங்கன்னு சொன்னால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை சொல்கிறாங்க. இதுவும் புகார் ஷரீஃபில் வருது. நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஒரு கடை வீதி, பனு கயன்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கடை வீதிக்கு போனோம். போகும்போது ஃபாத்திமா அம்மாவுடைய அந்த வீட்டு வாசலில் உட்கார்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போகிற வழி தான், போகும்போதோ வரும்போதோ ஃபாத்திமா அம்மாவுடைய வீட்டு வாசலில் உட்காந்து கேட்டாங்களாம், சப்தமிட்டு கேட்டாங்களாம், ஃபாத்திமா அசம்ம லுக்கா, அசம்ம லுக்கா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொடி பயில எங்கே? சில பிரியத்தில் நம்ம கூப்பிடோம்ல சின்ன குழந்தைங்களை, அந்த பொடி என்ன எங்கே? அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசும்ம லுக்கான்னு சொன்னால் அந்த பொடி பையன், பொடி பையன் எங்கே இருக்கானா அப்படின்னு கேட்டாங்களாம். யாரும் ஹசனத்தில் அவங்கள தான் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொன்னாங்க, கொஞ்சம் தாமதமாச்சு, அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறார். அப்போ ஃபாத்திமா அம்மா அவரை ஏதோ தயார் பண்ணுறாங்க போல இருக்குது, கொஞ்சம் அவரை சுத்தம் பண்ணி குளிக்க வச்சு நேரம் சுல்தாட்டை அனுப்பணும்ல, கொஞ்சம் அழகுபடுத்தி அனுப்பலாம் நினச்சாங்கன்னு தெரியல, கொஞ்சம் தாமதமாச்சு. கொஞ்சம் நேரத்தில் அவர் வந்தார். வந்தவொடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களை அப்படி கட்டி அணைச்சி முத்தமிட்டாங்களாம். முத்தமிட்டு சொன்னாங்களாம், அல்லாஹும்மா ஹபீபுஹு வஹிப்பமை யுஹிப்புஹு, அல்லாஹூ தலா இவரை பிரியப்படுவானாக, யாரெல்லாம் இவரை நீ பிரியப்படு, இவரை யார் பிரியப்படுறாங்களோ அவரை நீ பிரியப்படு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்களாம். பாருங்கள் நபியினுடைய துவாவை பாருங்கள், இப்போ இவருக்கும் உன்னுடைய பிரியம் தேவை, இவர் யாரெல்லாம் பிரியப்படுறார், இவர் யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு உன்னுடைய பிரியத்தை கொடு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேர பிள்ளையான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அளவிற்கு ஆழமாக நேசிச்சிருக்கிறாங்க. உங்க ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த வாழ்க்கை சுமார் 7 வருஷம்தான். என்ன ஹிஜ்ரி 3ல் பிறக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்தது ஹிஜ்ரி 11, சுமார் 7-8 வருஷம்தான் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்க அறிவித்த ஒரு சில அறிவிப்புகள் கூட புகார் ஷரீஃபில் ஒரு சில கிதாபுகளில் வருது, ஹசன் ரலியல்லாஹு அவங்க அறிவித்த ஹதீஸுகள் கூட. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை ரசூலுல்லாஹோடு கொஞ்ச கால வாழ்க்கை. ஆனால் இதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க திருமண வாழ்க்கை 4 திருமணம் செஞ்சுருக்கிறாங்க. குழந்தைங்க, ஆண் குழந்தைங்க 15 குழந்தைங்க, பெண் குழந்தைங்க 8 குழந்தைங்க. அப்போ எந்த அளவிற்கு ஒரு விரிவான குடும்பம், எனவே அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறாங்க தன் மனைவி மக்களோடு. அப்போ இவங்களுடைய பிந்திய வாழ்க்கை, இந்த இடப்பட்ட வாழ்க்கையிலேயே பல அற்புதமான செய்திகள் வருது. ரசூலுல்லாவோட காலம் தான், ரசூலுல்லாவுக்கு பிறகு அது அபூபக்கர் சித்திகனுடைய ஆட்சி காலம், அடுத்து உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் எல்லாம் பல விஷயங்கள், இவங்களோடு பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்படக்கூடிய அந்த கடைசி நாள் ஷஹீதாக்கப்பட போகிறாங்க. அப்போ இவங்களுக்கு பாதுகாவல நின்னது யாருன்னா ஹசன் ரலியல்லாஹு, அவங்க தான் வாசல் நின்னாங்களாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு யாரும் கொலை செஞ்சிடக்கூடாது, யாராவது கொலை செய்யணும் அவரை நான் கொலை செய்வேன்னு சொல்லிட்டு வாழை ஏந்தி வீட்டு வாசல் நின்னாங்களாம். அப்போ இதை பார்த்து இவங்க பயப்படலை, தன் உயிரை கொடுத்தா நம்ம ஹலீஃபா பாதுகாப்பாக நினைக்கிறாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அங்கே அந்த வீட்டினுடைய மாடி மீதுன்னு பார்க்குறாங்க. பார்த்து அவங்க வருத்தப்ப கவலைப்பட்டாங்களாம், நமக்காக வேண்டிய ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை, ரசூலுல்லாஹ் நேசித்த இந்த பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நமக்காக என்று கவலைப்பட்டாங்களாம். கடைசி அவங்க கொல்லப்படுறது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னால் அவங்க கூப்பிட்டு சொன்னாங்களாம், வீட்டிலேருந்து சத்தம் போட்டு சொன்னாங்களாம், அல்லாமே சத்தியமேட்டு சொல்கிறேன் ஹசன் அவர்களே, நீங்கள் இந்த வீட்டை விட கொஞ்சம் வெளியில் போயிருங்க, ஏன்னா அந்த கலகக்காரங்க என் மீது உள்ள கோபத்தை அந்த கோபத்தை உங்கள் மீது காட்டிடக்கூடாது. ரசூலுல்லாவுக்கு நேசமானவர் இந்த இடத்துல கொல்லப்பட்டுறக்கூடாது, ஒரு இழப்பு ரசூலுல்லா குடும்பத்தில் ஏற்பட்டுறக்கூடாது, அதுக்கும் நான் ஒரு காரணம் ஆகிடக்கூடாது, நீங்கள் இருக்கணும், அதனால் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு நீங்கள் போயிருங்க, ஏன்னா அல்லா மீது சத்திய மீட்டு சொல்ல என்று சொன்னதுனால அசத ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்த விட்டு நகன்று வந்தாங்களாம். இவங்க வந்த கொஞ்ச நேரத்தில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்படுறாங்க. அப்போ இவங்க பல எல்லா ஹலீஃபாக்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், உஸ்மான் ஆட்சி காலத்துலேயும் இவங்களுடைய பல அவங்க சேர்ந்த செயல்கள் எல்லாம் அற்புதமான நிகழ்வு நடந்திருக்குது. இறுதியாக இவங்களுடைய இந்த கடைசி கட்டம், தன்னுடைய தந்தை அசத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட பிறகு இவங்க ஆட்சிக்கு வராங்க. சுமார் 7 மாதம் ஆட்சி செய்தாங்களாம். ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க 7 மாதம் 10 நாட்கள் இவங்களுடைய ஆட்சி. ஏன்னா அசத அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்ட பிறகு சுமார் 40,000 பேர் மதீனா ஈராக் போன்ற அந்த மக்கள் எல்லாம் சுமார் 40,000 பேர் நீங்கள் தான் ஹலீஃபா ஆகணும் என்று 40,000 பேர் உடனே பையத்து செஞ்சாங்களாம். அசத அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பையத்து செய்கிறாங்க, ஹலீஃபாவாகிறாங்க.
அப்போ சுமார் 7 மாதம் இவங்க கலீஃபாவாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தை இவங்க எதிர்த்து மாவியா இருந்து இருந்தாங்க, அவங்க சிரியாவில் அவங்க ஒரு தனவர் பிறான அந்த 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 மக்கள் அவங்களோட பையத்தை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இந்த சண்டை சச்சரவு இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணுமே, அதுதான் ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு நினச்சாங்களாம், நாம் நம்மளால் இந்த ஒரு பிரச்சனை தீர்வு காணணும். ஏன்னா பாதி மக்கள் அவர் விரும்புகிறாங்க, ஒரு சில பேர் இவரை விரும்புகிறாங்க, ஹசன் ரதி அவங்கள விரும்புகிறாங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணுமே, அதுதான் ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களும் இறங்கி முன் வந்தாங்களாம். தன்னுடைய ஆட்சியை முஆவியா ரதி அல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்களாம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே ஒரு முன்னறிவிப்பும் செஞ்சாங்க, அதுவும் புகார் ஷரீஃபில் வருது. அபா பக்ரா ரதி அல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசன் ரதி அவங்க சிறு குழந்தையாக இருக்கும்போது தன் பக்கத்தில் வைத்திருந்தாங்க, ஜும்மா மேலே பயான் செய்கிறாங்க, பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை ஒரு தடவை பார்த்தாங்க, இந்த பேர குழந்தையும் ஒரு தடவை பார்த்தாங்க, ரெண்டு பேரையும் பார்த்தாங்களாம். பார்த்துட்டு சொன்னாங்களாம், இந்த குழந்தை இருக்கிறாரு, இவர் என் பேரன், இவர் செய்யது, இவர் இந்த கூட்டத்தினுடைய தலைவர். ஆனால் அல்லாஹு தன் இவர் மூலியமாக முஸ்லீம்கள் பிளவுபட்ட இந்த முஸ்லீம்கள் பெரும் கூட்டத்துக்கு மத்தியில் வர செய்ய ரெண்டு கூட்டத்தையும் ஒன்றிணைப்பார், இணக்கத்தை ஏற்படுத்துவாங்க என் பேரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செஞ்சாங்க. அந்த முன்னறிவிப்பு இப்போ நடக்குது. சுமார் 30 வருஷத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹோட அந்த வார்த்தை உண்மையாகுது. இப்போ ஹசன் ரதி அல்லாஹு தங்களுடைய ஆட்சியை முஆவியா ரதி அல்லாஹு அவங்கள்ட்ட ஒப்படைச்சாங்கண்ணா, ஒரு சில நிபந்தனைகள் வச்சாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறாங்க. ஒரு சில நிபந்தனைகள், ஒரு சில கிதாபுகள் பல நிபந்தனைகள் வச்சாங்க அப்படிங்கிற செய்திகள் சொல்லப்பட்டாலும் கூட குறிப்பிடத்தக்க ஒரு 3 வகையான நிபந்தனைட்டாங்களாம். ஒன்று, நீங்கள் ஆட்சி செய்கிறீங்க, இது குரான் ஹதீஸுக்கு ஒப்பிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அதுக்கு மாற்றமாக நீங்கள் ஆட்சி செய்யக்கூடாது, அவங்க வச்ச நிபந்தனை. இரண்டாவதாக, உங்களுடைய அந்த ஆலோசனையில் எங்கள்கிட்டையும் நீங்கள் ஏதாவது தீர்ப்போ ஏதாவது ஆட்சி செய்யலை கருத்துக்கள் வந்து எங்கள்ட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கணும். இரண்டாவதாக சொன்னாங்களாம். மூணாவதாக சொன்னாங்களாம், ஒரு கால் உங்களுடைய ஆட்சி முடியுது, நீங்கள் விரும்பலை கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் இந்த ஆட்சி எங்கள்ட்ட தான் ஒப்படைக்கணும். ஹசன் ரதி அவங்களுக்கு சொன்னாங்களாம், எங்கள்கிட்ட என் குடும்பத்தில் ஒப்படைக்கணும். இப்படி இந்த 3 நிபந்தனை கொடுத்தாங்களாம். கொடுத்த பிறகு இந்த ஆட்சியை முஆவியா ரதி அல்லாஹு அன்ஹு ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு ஒப்படைக்கிறாங்க. இதுக்கு பிறகு எங்களுடைய அந்த மரண செய்தி இருக்குதே, அதில் பல கருத்து வேறுபாடுகள் பதிவு செய்யப்படுது கிதாபுகளில். இவங்களுடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லும்போது இவங்க விஷம் வைத்து தான் கொல்லப்படுறாங்க. அவைகள் எல்லா இமாம்களுமே ஒன்றுபடுறாங்க. ஆனால் கொலை செஞ்சது யாருங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. விஷம் வைத்தது உண்மைதான், அது தூண்டுதல் யாருன்னா முஆவியாவுடைய மகனார் யசீத், அவங்க தான் ஒரு காரணம். ஏன்னா தனக்கு பிறகு இவங்க ஆட்சிக்கு போட்டியாக வரக்கூடாதே, நம்ம அத்தா இறந்துட்டாருன்னா நமக்கு இவங்களுக்கு ஆட்சியில் போட்டியாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, ஒரு ஆளை ஏற்பாடு செய்து உணவில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்டது. ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் இவங்களுடைய மனைவியே கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஹசன் அவங்களையும் ஒரு மனைவி தான், இதுக்கு உதவி உடந்தையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ விஷம் வைத்து கொடுக்கப்பட்ட அந்த உணவு சாப்பிட்டு 40 நாள் சிரமப்பட்டாங்களாம். அந்த விஷம் கொடுக்கப்பட்ட அந்த உணவு சாப்பிட்டதுனால குறிப்பாக உமைர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஹதீஸ் அவங்க சொல்கிறாங்க, நானும் ஒரு நண்பரும் ஹசன் ரதி அவங்கள பார்க்க போனோம். அப்போ விஷம் கொடுக்கப்பட்டு அந்த நோயில் இருக்கிறாங்க. அப்படி அங்கே பார்க்க போகும்போது ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு திடீர்னு எழுந்திரிச்சு போனாங்க. இடத்த விட்டு வெளியில் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க, நான் வெளியில் போனேன், எனக்கு வாமிட்டு வாந்தி வந்துச்சு, வாந்தி எடுத்தேன், வாந்தி எடுக்கும் ஏதோ என்னை வயிற்றுக்குள்ளேன்னு ஏதோ ஒரு பொருள் வந்த மாதிரி தெரிஞ்சுது. என்னன்னு ஒரு குச்சி வச்சு எடுத்து பார்த்தா என்னுடைய அந்த ஈர துண்டு வயிற்றுக்குள்ளேருந்து வெளியில் வந்திருக்குது. அந்த கொடுக்கப்பட்ட அந்த விஷம் இருக்குது, அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்குது. என்னுடைய உடல் அந்த ஈரக்குலையை கூட அந்த அப்படி ஈர துண்டு அப்படி துண்டாக்கிருச்சு, அந்த ஈர துண்டு வெளியில் வந்து விழுந்துச்சு அப்படின்னு ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு இதை சொன்னாங்களாம். அந்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிக்குது, 40 நாள் சிரமப்படுறேன். இதை உமைர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்கிறாங்க. சொல்லி திரும்ப ஒரு 2 நாள் ஒரு 2 நாள் கூட ஆகலை, நானும் அவனுடைய தம்பி ஹுசைன் ரதி அல்லாஹு அவங்களும் போகிறோம். போய் பேசி கொண்டு இருக்கும்போது தான் ஹுசைன் ரதி அல்லாஹு கேட்டாங்க, சகோதரரே உங்களுக்கு இந்த விஷம் வச்சது யாருன்னு கேட்டாங்க. நீங்கள் விஷம் வைக்கப்படுன்னு சொல்கிறீங்க, விஷம் சாப்பிட்டேன்னு சொன்னீங்க, அந்த விஷம் கொடுத்தது யார்? அப்போ அதுதான் ஹசன் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், சகோதரரே நான் ஒரு தடவை நினைக்கிறேன், சந்தேகப்படுறேன், யூகிக்கிறேன் இவராக இருக்கும்னு. ஒரு கால அவராக இருந்தால் அல்லாஹுத்தர தண்டனை கொடுப்பான், அல்லாஹுத்தர தண்டனை கொடுப்பது சிறந்தவன், அல்லாஹ் கடுமையான தண்டனையை கொடுப்பான். அப்படி ஒரு கால் நான் அவரை காட்டி கொடுத்து அவர் இல்லைன்னு சொன்னால் நீ அவரை கொலை செஞ்சிட்டுன்னு ஒரு நிரபராதியை கொலை செஞ்சது போன்ற ஆயிரும். நீ குற்றவாளி ஆயிடக்கூடாது, அதனால் நான் அவரை காட்டி கொடுக்கலை. நீ அவரை ஏன் நீ கொலை செய்யணும்,
ஆனால் அல்லாட்ட ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த விஷயத்தினுடைய தாக்கத்தினால் ஷஹீதாக்கப்படுறாங்க, ஷஹீதாகிறாங்க. அவங்க மௌத்தாகும்போது ஹிஜ்ரி 41 வருடம், ஒரு சில பேர் 39 ஹிஜ்ரி 39ங்கிறாங்க, ஆனால் சரியான கருத்து ஹிஜ்ரி 41. ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஷஹீதாக்குறாங்க, விஷம் குடித்ததுனால மௌத்தாகிறாங்க. இன்னா இல்லாஹு இன்னா இலைஹி ராஜிஊன். இவங்க எங்கே அடக்கம் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறதும் கருத்து வேறுபாடு இருக்குது. இவங்க ஜன்னத்துல் பக்கையில் தான் அடக்கம் செய்யப்படுறாங்க. ஆனால் ஒரு ஹதீஸ் இப்படியும் வருது, இவங்க மௌத்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தன் சகோதரர்கிட்ட சொன்னாங்களாம், உசேனத்தில் அவங்கள்ட்ட சொன்னாங்களாம், நான் வந்து நபி பக்கத்தில் அடக்கம் செய்யப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் ஆயிஷா அம்மாட்ட போய் அனுமதி கேளுங்க. கேட்டாங்களாம், ஆயிஷா அம்மா அனுமதி கொடுத்தாங்களாம், சரி அடக்கம் செய்யப்படட்டும். திரும்பவும் சொன்னாங்களாம், இப்போ நான் உயிரோடு இருக்கும்போது சொல்லிட்டாங்க, நான் மரணித்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, திரும்பவும் ஆயிஷா அம்மாட்ட போய் அனுமதி கேளுங்க, அப்படி கொடுத்துட்டாங்கன்னு என்னை அடக்கம் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஆட்சியாளர்கள் இந்த உமையாக்கள் இவங்க ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா என்ன ஜன்னத்தின் பக்கீலே அடக்கம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுதான் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு. அது மாதிரி மௌத்தான உடனேயே ஆயிஷா அம்மாட்ட போய் அனுமதி கேட்கப்பட்டுச்சு, ஆயிஷா அம்மா சம்மதிச்சிட்டாங்களாம், சரி அடக்கம் பண்ணிக்கோங்க, என் வீட்டில் அடக்கம் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த நேரத்தில் கவர்னர் ஆளுநர் இருந்த மருவான் அதை எதிர்த்தார், கண்டிப்பாக நான் அடக்கம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு எதிர்த்தார் அவர். உடனே ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க உடனே சண்டைக்கு கிளம்பிட்டாங்க, போருக்கு கிளம்பிட்டாங்க, கவசத்தை அணிஞ்சு சண்டைக்கு தயாராகிட்டாங்க. மறுபடியும் தயாராகிட்டார். இந்த நேரத்தில் தான் அது அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு தலையிட்டு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களாம், ஏற்கனவே உங்கள் சகோதரர் சொன்னார்ல, அப்படி ஏதாவது அந்த உமையாக்கள் எதிர்த்தாங்கன்னா என்ன ஜன்னத்தில் பக்கில் அடக்கம் பண்ணிருங்கன்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் இந்த பிரச்சனைக்கு காரணமாயிடக்கூடாது, நபியனுடைய குடும்பம் இங்கே ஒரு தர்க்கத்துக்கு காரணமாயிடக்கூடாது, ஆகையினால் உங்கள் சகோதரர் ஆசைப்பட்ட மாதிரி ஜன்னத்தில் பக்கில் அடக்கம் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதுதான் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபாத்திமா அம்மாவுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்கண்ணா. ஜன்னத்தின் பக்கையில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு கபருக்கு, அவங்களுடைய கபருக்கு மன்னரைக்கு அருகில் ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க. எங்கள் மௌத்தானது ஹிஜ்ரி 41 வருடம். அல்லாஹு தஆலா அவங்களுடைய அந்த ஷஹீதை கபூலாக்குவானாக, அந்த அவங்களுடைய அந்த செயலை நம்மளும் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.